நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் மார்ச் 3-4 தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை திட்டமிடுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல் ஆகியவை புதிய பாதையில் நடைபோட கதி சக்தி திட்டம் உதவும். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரைவாக மேற்கொண்டு செலவை மிச்சப்படுத்த கதி சக்தி எனப்படும் அதிவிரைவு ஒருங்கிணைப்பு திட்டம் உதவும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரே ஆண்டில் செலவிடப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உங்கள் வியாபாரம் மேன்மை பெற வேண்டுமா? கவலையை விடுங்கள், நாட்டுப்பற்றாளனை நம்புங்கள். நாட்டுப்பற்றாளனில் விளம்பரம் செய்யுங்கள், உங்கள் வியாபாரத்தை விரிவாக்குங்கள். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் இன்றைய சிறப்பு செய்திகளை காணுங்கள். மக்களின் மறுக்குரலாக இருப்பவர் நாட்டுப்பற்றாளன். நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணைய தரப்பில் கூறுகையில், தமிழகத்தில் நுகர்வோர் கோர்ட் நீதிபதி மற்றும் உறுப்பினர் பதவிக்கான நியமனம் குறித்த பணிகள் பெருமளவு நிறைவடையும் நிலையில் உள்ளது. விரைவில் 25 நீதிபதிகள் மற்றும் 55 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என தகவல். கட்டுமான திட்டங்களுக்கு உடனடி ஒப்புதல் வழங்கும் புதிய திட்டத்தை முதல்வர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது விரைவில் அமலுக்கு வர உள்ளது. தமிழகம் முழுவதும் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் 40,000 மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. வருவாய் இல்லாத மற்றும் ஒரு கால பூஜை மட்டுமே நடக்கும் கோவில்கள் என ஆயிரக்கணக்கில் உள்ளன. தமிழகம் முழுவதும் 1177 கிராமப்புற கோவில்களில் திருப்பணி மேற்கொள்ள தயாராக உள்ளன என தெரிய வந்துள்ளது. ஆகம விதிகளின்படி 12 ஒரு முறை கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். போதிய வருவாய் இல்லாததால் கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் உள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாவேரி சாலகிரி பகுதியைச் சேர்ந்த நவீன் சேகரப்பா உக்ரைனில் மருத்துவம் படித்து வந்தார். ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்திய மருத்துவ மாணவர் உயிரிழந்தார் என இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. வணக்கம்.